பஞ்சாப் மாநிலத்தில் 42,750 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். பஞ்சாப் மாநிலம் ஃபெரோஸ்பூருக்கு செல்லும் பிரதமர் அங்கு 42,750 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட உள்ள பல்நோக்கு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். தில்லி அமிர்தசரஸ் கத்ரா விரைவு சாலை, முகிரியன் தல்வாரா இடையே அகல ரயில் பாதை, செயற்கைக்கோள் மையம் மற்றும் இரண்டு புதிய மருத்துவக் கல்லூரிகள் இந்த வளர்ச்சி திட்டத்தில் இடம்பெற்றுள்ளன. நாட்டில் உள்ள அனைத்து சாலைகளும் தேசிய நெடுஞ்சாலைகளாக தரம் உயர்த்தப்பட்டு ஒன்றிணைக்கும் திட்டத்தை செயல்படுத்த பிரதமர் திட்டமிட்டுள்ளதாகவும், அதன் அடிப்படையில் பஞ்சாப் மாநிலத்திலும் தேசிய விரைவு சாலை திட்டம் நிறைவேற்றப்படுவதாகவும் பிரதமர் அலுவலக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் மூலம் பஞ்சாப் மாநிலத்தில் கடந்த 2014 1,700 கிலோமீட்டர் தூரம் அமைக்கப்பட்ட தேசிய நெடுஞ்சாலை 2021 4,100 கிலோமீட்டர் தூரத்திற்கு விரிவுபடுத்தப்படுகிறது. 669 கிலோமீட்டர் தூரம் உள்ள தில்லி அமிர்தசரஸ் கத்ரா விரைவு சாலை 39,500 கோடி ரூபாய் மதிப்பில் மேம்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் தில்லி அமிர்தசரஸ் தில்லி கத்ரா பயண நேரம் பாதியாக குறையும். இந்த பசுமை வழி விரைவு சாலை சீக்கிய மத தலங்களான சுல்தான்பூர், லோதி, கோவிந்தவால் சாஹிப், கதூர் சாஹிப் ஆகியவற்றை இணைக்கும்.